யூனிட் 9 சாப்டர் இல்லஸ்ட்ரேஷன் 15. அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் ஃபஸ்ட் லைன் எப்போதும் ட்ரையல் பேலன்ஸ் மேட்சால் சம்திங் ஷார்ட் ஆர் எக்ஸஸ் பை ஸோ அண்ட் ஸோ அமௌண்ட் சொல்லிட்டு த டிஃப்ரென்ஸ் இஸ் புட் யூ சஸ்பென்ஸ் அமௌண்ட் அப்படிம்பாங்க. இந்த புட்டுங்கிற வேர்டு தான் இருக்கும். அதை டெபிட்டாக கட்டிட்டாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன்னா, இதில் என்ன இருக்குது, த டெபிட் கலம் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஷார்ட். இப்போ ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் க்ரெடிட் இருக்கா, டோட்டல் பண்ணுறீங்க, ஷார்ட் இருக்கு. இப்போ இது வந்து 10,308 இருக்குன்னு வச்சுக்கோங்க க்ரெடிட் சைட். அப்போ அங்கே 10,000 தான் இருக்குது. தட் மீன்ஸ் இது 308 ஷார்ட், கரெக்டாக. இப்போ இது டேலியானா என்ன பண்ணணும், இங்கே ஒரு 308 அமௌண்ட் போடணும். அப்போ இட் வில் பிகம் 10,308, கரெக்ட். அப்போ அது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் எ டெபிட் பேலன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடும்போது அது லெட்ஜரில் போடும்போது டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொண்டு வரணும், 308. ஸோ இதுதான் இந்த மீனிங் ஆஃப் தட் டெபிட் காலம் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஷார்ட் பை சவுன் சோ அமௌண்ட் அண்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் புட் இஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், சரியா. ஸோ நீங்கள் ஒரு டிபி ட்ரையல் பேலன்ஸை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு எந்த அமௌண்ட் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் டெபிட் சைடு போட்டால் டலியாகிறது, அதனால் டெபிட் பேலன்ஸ் ஸ்டார்டிங். ஓகேயா, தேங்க்யூ.